ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. ரவுடி பி சூர்யாவை ஓரம் கட்டி உட்கார வச்சு திருச்சி சாதனாங்க. சினிமா வாய்ப்புக்கான ஆடிஷன் பிரச்சனையில் ரெண்டு பேருக்கு என்ன நடந்து சொல்லுது இந்த வீடியோவில் ஜாலியாக கமாயாக பார்க்கலாங்க. வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அட சருக்கு இங்கே இருக்கு, அட என்ன வேணும் உனக்கு, கொஞ்சம் ஊத்து கொஞ்சம் ஊத்து இந்த பாட்டை ஸ்பீடா ஏத்து, அட ஜிஞ்சர் பீரு வேஸ்துடா இந்த ஜில்லும் பீரு தேஸ்துடா. என்னடா இந்த பாட்டு ரொம்ப புது ரகமாக இருக்கு சொல்லி நானும் எங்கே தேடி பார்த்தேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி படம் இப்போதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டோட ஆடியோ தான் எப்படியும் லீக் ஆகிருக்கு போல இருக்கு. யார் லீக் பண்ணியிருக்காங்க பார்த்தாங்கன்னா இந்த ரெண்டு அரலூசுங்க தான். அதாவது ஆடிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பாட்டு கொடுத்து இந்த சாங்குக்கு வந்து நீங்க பாடி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுங்க தெரியல, எதுக்கு சோசியல் மீடியால வந்து பரவி விட்டுச்சுங்க. ஆனா இந்த பாட்டு சம ட்ரெண்டிங்காகவே இருக்குதுங்க. அதாவது எனக்கும் அட எனக்கும் உனக்கும் உள்ள போறதும் இந்த மூக்கு சேம்பன் பாட்டுல ஒரு மெட்டு போல இந்த மெட்டு இருக்கிறதுனால இந்த பாட்டு ரொம்ப ஸ்பீடாவே வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருதுங்க. இப்ப நம்ம இந்த திருச்சி சாதனாக ரவுடி பி சூர்யாக்கு இருக்கிற கான்ட்ரவர்சி என்னவா இருக்கும் சொல்லி நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சதுங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. முதல்ல நம்ம ரவுடி பி சூர்யா பத்தி சில விஷயங்கள் நம்ம பேசிதான் ஆகணும். பாத்தலாமா, இந்த ரவுடி பி சூர்யா அன்று என்னைக்குமே செய்யுங்க என்னோட நம்பர் ஒன் ஃபேவரட்டுங்க. ஆனா ஒண்ணு, வாய் மட்டும் ரொம்ப நீளம், வாய் தந்து சும்மா காவா நாத்தம். ஆனா இருந்தாலும் ரவுடி பி சூர்யா இந்த முக்காலசு சூரியதேவி விஷயத்துல இறங்கி வச்சு செஞ்சதுனாலதான் என்னவோ இப்ப சூரியதேவி கமுக்குமா குக்கிங் வீடியோ கார்த்திக் தீப வீடியோ சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கா. சோ அதனாலதான் ரவுடி பி சூர்யாவை பாராட்டு விதமாக ரவுடி பி சூர்யா நடிச்சு அந்த விதவைங்கிற ஷார்ட் பிலிம் பெருமையா பேசி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏரியா பசங்க கிட்ட சொல்லியும் நமக்கு தெரிஞ்ச விஷயக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விதவைங்கிற ஷார்ட் ஃபிலிம் இருக்கு உங்களோட வெப்சைட்ல வந்து ப்ரோமோட் பண்ணுங்க சொல்லிட்டு அப்படி எப்படி சொல்லி ப்ரொமோஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வீஸ் வாங்கி கொடுத்தாச்சுங்க. ஆனா இருந்தாலும் ரவுடி பி சூர்யாக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து என்னதான் சரி, ரவுடி பி சூர்யாக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேம் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்து அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு அப்படியே வேற லெவலுக்கு போவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பழைய குருடி கதவை துறையிடுங்கிற கதை மாதிரி தலையிலேயே வந்து மண்ணை வரி போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குதுங்க. இப்போ கதையெல்லாம் இப்போ கூட உதாரணமாக கமாண்டில் கழுவி ஊற்றுறவங்களை ரவுடி பி சூர்யாவும் கழுவி ஊற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு. எப்பா அந்த வீடியோவை என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியல, அவ்வளோ கேவலமாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. கமலில் கழுவி ஊற்றுறாங்களா பார்த்துட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதான், இல்லை கமல் பஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். என்ன இது சின்ன பிள்ளை தனமாக இருக்குது. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி பி சூர்யாவுக்கு செம்ம டேமேஜாக இருக்குங்க பேர். இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாங்க. ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு சினிமா ஆடிஷனுங்க ஐட்டம் நம்பர் சாங்கு. அந்த சாங்குக்கு டிக்டாக்ல ஃபேமஸ் ஆனவங்க 15 பேரை செலக்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுற மாதிரிங்க செய்தி. இதில் தாங்க ரவுடி பி சூர்யாக்கோ திருச்சி சாதனக்கும் ஒரு சின்ன சலசலப்பு இருக்குங்க. இது ஓப்பனாகவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடிஷனுக்காக பாட்டை கொடுத்து டான்ஸ் ஆடி வீடியோ அனுப்புங்கன்னு சொன்ன அந்த ஆடியோவை தூக்கி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுனால ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்கு போல இருக்குங்க. இப்போ கூட ஐஸ் பிரியாணி சேனலில் ஒரு வீடியோ கூட டிலீட் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுடி பி சூர்யாவை இந்த சினிமா வாய்ப்பில் கண்ணுதல மச்சமும் குளிர்ந்த கனமும் பார்க்கவும் சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் சாதனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கேமரா
பேசுங்க, செம்மையா பொருந்தது. ஹால் பார்க்க கவர்ச்சியா இருந்தா தமிழ் சினிமா நினைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையை முதல்ல உடைக்கணுங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா எப்படி சொல்றது, இந்த ரவுடி பி சூர்யா இந்த திருச்சி சாதனா ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரவுடி பி சூர்யாவை விட நம்பர் ஒன் பெஸ்ட்னா திருச்சி சாதனை தாங்க. அவங்களோட ஆக்டிங் நீங்க குத்தாட்டம் தானே பார்த்துருக்கீங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மிரண்டுருவீங்க, அந்த மாதிரி வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த விதமான ரியாக்ஷன் வேணாலும் செம்மையாக கொடுப்பாங்க, முகபாவனைகள்லாம் சரிங்க மில்லி செகண்டில் கொண்டு வருவாங்க. அங்கே தாங்க இருக்காங்க திருச்சி சாதனா. எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னடா நீ திடீர்னு திருச்சி சாதனை வச்சு தூக்கி வச்சு பேச சொல்லி கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா கமாய் தான், என்னது கமாய் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பின்ன என்னங்க சும்மா இருக்கிற அந்த பொம்பளை திருச்சி சாதனா ஏதோ தான் வயிற்று பொழுப்பாங்க அப்படி இப்படி டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆகிட்டு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றா, போய் அவகிட்ட போய் சண்டைக்கு போகிறாப்பா, என்னது வா சண்டை போட்டுக்கலாம், வா போட்டி போட்டுக்கலாம், வா கவுச்சு கூட்டத்தில் யார் ஜெயிக்கலாம் பார்க்கலாம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இதெல்லாம் பார்க்கும் கமெடியாக தான் இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, சோசியல் மீடியால நம்பர் ஒன் கவுச்சு கூட்டத்துக்கு ஃபேமஸ் யார் தெரியுமா, நம்ம சாண்டா ஆண்டிங்க, சாண்டா ஆண்டி முடிஞ்சா ரவுடி பேபி சூர்யா நம்ம சாண்டா ஆண்டி கூட போய் போட்டி போடட்டும், என்னங்கிறீங்க? அவ்வளோதாங்க, சொல்ல வந்த மேட்டர் நல்லா கொளுத்தி போட்டுட்டேன். இன்னொன்று ரவுடி பேபி சூர்யா நல்லா கதறிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம காக்கா பேரின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அண்ட் இல்லைன்னு சி யூ த டப்பா பாய்.